குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆன் த வே டு ஹிமாலயாஸ் போயிட்டுருக்கோம். நம்ம ஹிமாலயாஸ் போயிட்டுருக்கும் போதே பல புரிதல்கள், இது தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது கடமைப்பட்டிருக்கோம். நாம் இருக்கக்கூடிய தமிழகத்தில் சுற்றுப்புறச்சூழல் அப்படின்றது வந்து இன்றைக்கி நாசமாயிட்டே வருது. அது குறிப்பாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, சென்னை, அது மட்டும் இல்லாமல் பெங்களூர், இந்த மாதிரியான சிட்டிஸ் எல்லாமே அழிந்து வரக்கூடிய நகரங்களாக மாறிட்டு வருது. இதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அழிச்சுக்கிட்டே வரோம். இதே மாதிரி அழிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம இந்த அளவுக்கு கொடைக்கானல் மாதிரியோ இல்லை ஊட்டி மாதிரியோ காடு அளவுக்கு நம்ம மாற்றணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மாற்றினா சந்தோஷம்தான், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் அட்லீஸ்ட் இப்போ ஹிமாலயாஸோட ஹில்ஸில் இப்போ நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ இதோட பச்சை பசேல் இருக்கக்கூடிய இதனுடைய வளம், இதனுடைய தன்மை, இதனுடைய மண்ணோட பிடிப்பு, காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையை மாதிரியே வச்சுருக்காங்க. என்றைக்கு மனிதன் வந்து H2O-வை பிரித்து இதை மாத்திரேன் அதை மாத்திரேன், ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் ஒன்றுன்ற கான்செப்டை வேற ஏதாவது மூலக்கூரை போட்டு சேஞ்ச் பண்ணுறேன்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே தண்ணீர் என்பது அதன் தன்மையை இழந்துவிடும். அதே போல தான் ஒரு காக்காவோ குருவியோ இல்லை மற்ற பறவைகளோ வந்து இங்கே சந்தோஷமாக இருக்கணும், நம்மளோட நாட்டில் நல்லா இருக்கணும், நாடுன்னா தமிழ்நாட்டை சொல்கிறேன், நல்லா இருக்கணும், நல்லா வாழணுன்றது இறைவனோட விதி. அதனால தான் வந்து எல்லா உயிர்களையும் சமமாக படைச்சு அமைச்சிருக்காங்க. மனிதர்களுக்கு மட்டும்தான் பூமியா? அப்படிலாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு மனிதர் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் வீடு கட்டணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து லக்ஸரிஸான பங்களாஸ் கட்டணும், இல்லை வந்து என்னோடய இடத்த வந்து கொண்டு போய் ஒரு ஒரு சீனரி இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியான ஒரு இடத்துல வந்து நான் வந்து பில்டப்பாக வச்சுக்கணும், அதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணாலும் பரவாயில்ல, பணம் பணம் என்பது என்னங்க, வெறும் கலர் பேப்பர் தானே. ஆனால் இன்றைக்கி அந்த பணத்தை வச்சு பல பிஸ்னஸ் ஆக்கி பிஸ்னஸ்னால அது ரொம்ப அதிக கட்டம் போய் ரியல் எஸ்டேட் பீப்புள் எல்லாருமே தவறுன்னு சொல்ல, ஆனால் இந்த ஏரி இருக்கக்கூடிய இடங்கள், குளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரியான இடங்களை பட்டா போட்டு வித்தாச்சு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், பேரே வேளச்சேரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாமே ஏரி 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 ஏரின்னே முடியும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கனாவே தெரியும் எதனால ஏரின்னு முடியுதுன்னா, அது எல்லாமே ஏரி இருக்கக்கூடிய பகுதிகள். சென்னையில் எது ஏரின்னு முடிச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, வேப்பேரி இந்த மாதிரி எந்த ஏரின்னு எடுத்திங்கனாலும் அதெல்லாம் ஏரிகள் இருந்த இடங்கள். ஆனால் இன்றைக்கி ஏரிகளை அப்புறப்படுத்திட்டு அதை வந்து ஃப்ளாட்டு போட்டு ஃப்ளாட்டாக விற்கிறதுனால மனிதர்கள் வாழக்கூடிய தன்மையை இழக்கிறார்கள். எந்த வாழக்கூடிய தன்மை? இருக்கிறதுக்கு வீடு இருக்கும், வாசல் இருக்கும், ஃப்ரிட்ஜு வீடு வாசல் வசதி எல்லாமே இருக்கும், உங்களுக்கு கிச்சன் ஐட்டம் எல்லாமே இருக்கும், பீரோ இருக்கும், பீரோவில் பொருள் இருக்கும், ஆனால் சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று இருக்காது, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்காது. இன்றைக்கி நல்ல பிஹெச் வேல்யூவில் இருக்கக்கூடிய தண்ணி நீ ஏதாவது ஒரு இடத்துல நல்ல பிஹெச் வேல்யூவில் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள், முதல்ல பிஹெச் வேல்யூனா எடுத்து படித்து பாருங்கள். பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. அந்த ஆறுகள், குளங்கள், ஏரிகளில் பல வருட காலமாக தண்ணீர் கீழே இருந்து அந்த மண் அதை வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய தண்ணிக்கு தான் அப்பேற்பட்ட வேல்யூ இருக்குன்றாங்க. ஆனால் அப்பேற்பட்ட வேல்யூவை மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சு தேட்டாங்கொட்டை எடுத்து ஒரு நாலு சுரண்டு உள்ளுக்குள்ளே நல்லா கரகர கரகரன்னு சுரண்டி அந்த நாலு கொட்டை உள்ளே போட்டு வெட்டி வேற போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து குடிச்சிங்கன்னா உலகத்திலே மிக சிறந்த தண்ணீர் அதுதான், நீர் பிராணன்றது அதில் தான் கிடைக்கும். இன்றைக்கி ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது இல்லை, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி தண்ணி பண்ணுறோம். அந்த தண்ணியில் முதல்ல தண்ணியே கிடையாது, சுத்தமான தண்ணி தான், பேரே சுத்தமான தண்ணி தான், ஆனால் வந்து ஹெல்த்தியான தண்ணி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, சுத்தம் வேறு, ஹெல்த்தினஸ் வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதுபோல தான் நம்ம மண், நம்ம நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களை பேணி காக்க வேண்டியது நமது கடமை. அப்படி இல்லை என்றால் வெளியில் எந்த அளவு பஞ்சபூதத்தை அழிக்கிறீங்களோ உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு பஞ்சபூத மாற்றம் ஏற்பட்டு குறைபாடு ஏற்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீர்கள். ஸோ நம்மளது தமிழகத்தை வந்து பழைய தமிழகம் மாதிரியே எந்த ஒரு சுற்றுப்புறச்சூழல் சீர்கேடும் இல்லாமல் நல்லபடியாக மாற்றணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். வர்ற ஆகஸ்ட் 21-22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மற்ற கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு நேரடியாகவே அவங்க கொடுப்பாங்க. என்னை நேரில் மீட் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டவங்களுக்காக இப்போ ஸ்ட்ரெயிட் கிளாஸும் பண்ண ஆரம்பித்தாச்சு. கொடைக்கானலில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு 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 வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.